ஏ மனிஷா, இல்ல மனிஷா, என்னடா என்ன வேணும்? லவ் லெட்டர். இனிமே என்ன திருப்பி பிஞ்சிடும். என்னடா மச்சான், சக்சஸா? என்னடா திரும்ப மாட்ற? ஏதாவது ஆச்சரியப்படுற மாதிரி நடந்துச்சோ? என்னடா நினைச்சிட்டு இருக்காவ? வருஷம் 366 நாள் மூஞ்சில ஏத்துப்பிட்டு போறா? நல்ல வேலை நம்ம ஆளு பரவாயில்ல, மூஞ்சில வச்செல்லாம் துப்ப மாட்டான். அவன் கூட சேர மாட்டேன்னு சொன்ன, ஜோடி போட்டு ஊரு சுத்திட்டு இருக்க. நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன், இந்த வருஷம் ஃபெயில் தான். எல்லாம் தலை எழுத்துறா. சரி என்னடா பண்ண பரவாயில்ல. என்னடா மேட்ரு பெருசா இருக்குடா. ஃபர்ஸ்ட் நான், ரெண்டாவது நீ. ஓகே டேய், இதெல்லாம் வேணாம்டா. பணத்தை பத்தி கவலைப்படாத. 11வது வகுப்புல ஆறு முகன் ஒருத்தர் இருக்கான். உனக்கு யாரா தைரியம் கொடுத்தது? வலிக்குதுண்ணா. என்னடா என்னடா சொல்ற? மேட்ரு ரொம்ப பெருசா இருக்குடா. இவங்க அப்பா பேங்க் மேனேஜரு. சரி, பணத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல தல. ஃபஸ்ட்டு இவன், செகண்டு நான், தேர்டு நீங்கள். இதில் எந்த மாற்றமும் இல்லை தல. ஒரு ஐடியா, பப்ளிக் நாகராஜ்னு ஒரு அண்ணன் இருக்காரா, வெட்டுறதுலேருந்து குத்துறது வரைக்கும் எல்லாமே பப்ளிக்காக செய்வார். சரிங்க தல. ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த பொண்ணும் இவனை லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். சரிங்க தல. ஏன்னா அவரும் லவ் மேரேஜ். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. பணத்தை பத்தி கவலை இல்லண்ண. பொண்ணை தூக்கி கொடுத்தா மட்டும் போதுண்ண, நாங்க திருப்பதில வச்சு தாலி கட்டிடுவோம். பணம் ஒன்றும் தேவையில்ல, கார் மட்டும் ரெடி பண்ணிக்க. ஏண்டா லவ் பண்ணுற பிள்ளை கூப்பிட்டாலும் வந்துருமாடா, அப்புறம் என்ன தூக்கணும்? இல்லைண்ணா, அவங்க வீட்டில் மிரட்டி வச்சுருக்காங்க, அதனால ஓடி வர்றதுக்கு பயப்படுறாண்ணா. கல்யாணங்க திருப்பதி பழனி. அண்ணா காலை பிடிக்கணுமாண்ணா? சரி சரி. அந்த பக்கம் நம்ம ஆளுங்களா இருக்காங்களா? நீ போய் ஜீப்ல போ. என்னடா போலீஸ் வந்துருக்கு? போலீஸ்க்கு எப்படி தெரியும் சொல்றா?
அவங்க அப்பா இந்த ஏரியா டிஎஸ்பிண்ணா. பொண்டாட்டி பேச்சு கேட்க வந்தேன் பாரு, என்ன சிறப்பால் அடிக்கண்டா. ஒன்றும் தெரியும், அப்பா மாரி முடிக்கிறேன் பாரு. காலை தூக்கி சேர் மழைவீங்க. ஏய் பை, எல்லாரும் கண்ணை போடுங்க. அடிக்கிற வயசுல காதலா உங்களுக்கு? ஒரு டாக்டர் தப்பண்ணா இன்னொரு டாக்டர் காப்பாத்துவான், ஒரு போலீஸ்காரன் தப்பண்ணா இன்னொரு போலீஸ்காரன் காப்பாத்துவான். உன் புருஷன் ஒரு ரவுடி, அந்த ரவுடிய காப்பாத்த இன்னொரு ரவுடியால தான். எடா பிரச்சனை, கொஞ்சம் ஆயிரம் கடன் வாங்கினேண்ணா அஞ்சு பைசா வட்டிக்கு. இது வரைக்கும் ஒன்றரை லட்சம் கொடுத்துருக்கேண்ணா, இன்னும் ஐம்பதாக கேட்கலாம்ண்ணா. ஆனால் நானும் புள்ள வீட்டுக்காரண்ணா, இனிமேல் காசு எங்கேண்ணா போகிறது? ஏன்டா அந்த ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா வாங்குறேன் முருகா? வீடு வட்டி இருந்தால் பரவாயில்ல, இது எக்ஸ்பிரஸ் வட்டி இல்லை, எக்ஸ்ட்ரா தானே ஆகும். இதில் தலையிடாத முருகா, நீ தலையிட்டுனா போலீஸ் ஸ்டேஷனு எஸ்பி வரைக்கும் போக வேண்டி வரும். முருகா நான் பணத்தை கொடுத்துறேன் முருகா. என்ன தினம் வேட்டைக்கு போகிறான், என்னத்தான் கிடைக்குது? ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. டே நல்லா கவர் பண்ணிடுறா, நெட்டில் போடலாம். தம்பி ரொம்ப நேரமா பாக்குறேன், நீங்க பண்றது சரியில்லை. ரொம்ப பேசுனா பாக்கெட்ல ஆசிட் வச்சிருக்கேன், தங்கச்சி மூஞ்சிலே ஊத்திடுவேன். பாத்துக்கோ சாமி, பணத்தை கொடுத்து எழுதி வைக்க. என்ன சரி முருகா, சரி போ பாப்பா. சாமி உனக்குடா பிரச்சனை? எங்க சன பொண்ணுங்களா ரவுடி பசங்க செல்போன்ல அசிங்க அசிங்கமா படம் எடுக்கிறாங்க சாமி. எடுக்காதேன்னு சொன்னதுக்கு மன்றாங்க சாமி. யாரு அவங்க? அவங்க தான் சாமி. ஒரு பையன் வர மாட்டான். சரியா? சரிங்க சாமி. இனிமேல் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சரிங்க சாமி, சரிங்க சாமி. ஆமா, யார கிண்டல் பண்ணதா சொன்ன? என் தங்கச்சியே சாமி. ஓ கிளே, சாமிதான் பசங்களை அடிச்சு துரத்திருச்சு. யார் தெரியுமா? சாமிதான் அட்டாக் முருகன். என்கவுண்டர் லிஸ்ட்ல உன் பேர் ஏறிச்சு முருகா. சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடு. ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னீங்க. நானா சொன்னேன்? சொல்லல, புலம்புனீங்க. என்ன பொண்ணு, நம்ம ஜாதியா? பிராமின்ஸ், முஸ்லீம், கிறிஸ்டின், இல்லடா நேபாளி, இல்ல வேற என்ன வேட்டுக்கிறது வாசல. வாங்க டீ சாப்பிடு. என்னடா கிளாஸ் இது அண்ணே? அவனை நம்மளும் ஒன்னாண்ணே, நம்ம குடிக்கிற கிளாஸ குடுக்கலாமாண்ணே. அண்ணா அடிக்காதுண்ணே, அண்ணா அடிக்காதுண்ணே. போடா நல்ல கிளாஸ் போடுறா. சரிண்ணா சரிண்ணா, மாத்தி போடா. நாங்க சாப்பிடுற புது கிளாஸ்ல போட்டுவா. குடு சாப்பிடுங்க, சாப்பிடுறா சாப்பிடு. போயிட்டோம் போயிட்டோம் போயிட்டோம்.